எம்ஐ தரப்புலேருந்து புதுசாக வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்ஃபோன்ஸில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது, இன் இயர் இயர்ஃபோன்ஸ், ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ் அண்ட் ஓவர் த இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ ஓவர் த இயர்ஃபோன்ஸுன்ற கேட்டகரி வந்து நாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நாம் வந்து ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், இன் இயர் அண்ட் ஆன் இயர். ஸோ இது வந்து ஆன் இயர் ஒயர்லெஸில் வரும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். இது வந்து எம்ஐ தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எம்ஐ சூப்பர் பாஸ் இது. ஸோ இதோட வந்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்புறம் டிசைனு பில் குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் அதை பாருங்கள், மேலே நான் கார்டு கொடுக்குறேன். ஸோ இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து த்ரீ பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பாட்டை வந்து ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு, பவர் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபான்ஸ், 3.5 mm ஜாக் ஆக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, சார்ஜிங் போர்ட், மைக்ரோ யூஎஸ்பி. மற்றபடி இதில் மேலே லெஃப்ட் சைடில் எதுவும் கிடையாது. தலைக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்பாஞ்சஸ் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன், எல்இடி வந்து பிளிங்க் ஆகும் பாருங்கள், அந்த இடத்துல அந்த மைக்ரோஃபோன்ஸும் இருக்குது. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து அந்த ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ளூடூத் 5.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கனெக்டிவிட்டி ரேஞ்சஸ்லாம் சூப்பராக இருக்கும், சார்ஜிங் டைம் வந்து அதனால் கொஞ்சம் லாங் லாஸ்டிங் வரும். இதோட ப்ளேபேக் ஹவர்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா 20 hours வந்து கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி ஸ்டாண்ட்பை ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 hours. ஸ்டாண்ட்பைனா என்னன்னா நீங்கள் இதை வந்து ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா 200 hours வரையும் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறமே தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 20 hours வந்து வரும். ஸோ இதில் வந்துட்டு 40 mm டைனாமிக் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் APTX வந்து கோடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்கிற சிப் செட் வந்து குவால்காம் வந்து APTX கோடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் இதுக்கு வந்து என்ன யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பவர் ஆன் பண்ணும்போது பவர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு வாய்ஸில் வந்து சொல்லும். ஸோ பேரிங் இருக்கும்போதும் பேரிங்னு ஒரு வாய்ஸில் வந்து சொல்லும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட், டிஸ்கனெக்டட் அண்ட் பேட்டரி லோ அதெல்லாம் வந்து வாய்ஸில் சொல்லுவோம். அதுக்கு தான் அந்த APTX வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், மொத்தம் 150 grams தான். அப்புறம் ஈஸியாக இருக்கும் தலையில் போகிறதுக்கு. இன்னொன்று ஒரு இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் இயர் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா மூவபுளாக இருக்கும், அட்ஜஸ்டபுள் மாதிரி இருக்கும், ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த பக்கமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து இந்த இது வந்து உங்கள் காது மேலே வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அப்புறம் இதோட ஷேப் வந்து பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரில, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவா எதுக்காகன்னு தெரில. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபுள் தான், இது உங்களுக்கு தலைக்கேற்ற சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்துடலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மிட்ஸ் நல்லாயிருக்கு, லோஸ் நல்லாயிருக்கு, ட்ரபிள் கூட ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸோ பேஸ் வந்து அதிகமாக உங்களால் எதிர்பார்க்க முடியாது. இது எதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரில, பேஸ் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கூட வந்து ஒரு 80 மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் 60-80 வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, சாங்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்பேன், ஹையாக பேஸ் வந்து நான் இது பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் செட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் இது இருக்குது. நீங்கள் ஒரு 80 above வந்து 100 கிட்டலாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காதில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சாங்ஸ் வந்து. பட் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, இந்த ஸ்பாஞ்சஸ்லாம். ஸோ இதுவும் சாஃப்டாக தான் இருக்குது. 150 grams வந்து தலையில் வெயிட் வைக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இதில். ஸோ சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக கிடையாது இதில், அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட ஃபுல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் முக்கியமாக கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ நம்ம இதை பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ளூடூத் 5.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, இது வந்து கனெக்ஷன் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. கனெக்டிவிட்டியில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க.